ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சட்டிஸ்ஃபைட். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக சூப்பராக அந்த பிரிட்ஜ் ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எங்கே சொல்கிறேன்னு தெரியுமில, உங்களுக்கு முடக்கு சாலையில் இருக்கக்கூடிய நம்ம பிரிட்ஜு தாங்க. நம்ம காலவாசலில் இருந்து டிவிஎஸ் நகரில் போகல, ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு பிரிட்ஜ் கொண்டு வர்றாங்க ஒரு 4-way எக்ஸ்டென்ஷனால். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பில்லர் போட்டு பேசிக்காக ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணனால டிராஃபிக்லாம் இங்கிட்டு போகணும் அங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறையா மேப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே அமேசிங்காக இருக்குது, ஒரு மாதம் செம்ம ஒர்க்கு செம்ம பில்லர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிஎஸ் பக்கம் போக முடியலை. உண்மையுமே ரோடு வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்குது அந்த பக்கம் போகிறதுக்கு. ஏன்னா பாதி பக்கம் ஃபுல்லாக பில்லர் அடைச்சிட்டாங்க, மீதி பக்கம் இருக்க சின்ன ரோட்டில் போனோம்னா அந்த பக்கம் லெஃப்ட்டில் திரும்ப பார்த்தீங்களா, இங்கேருந்து டிவிஎஸ் அந்த கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு பயங்கர மோசம், வேறு லெவலில் ரோடு. பழைய படத்தில் இந்த வே காமெடி வடிவேல் காமெடியெலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ரோடு மோசமாக இருக்கும், ஆட்டோவில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வருவாங்க, அவங்கள அந்த ஆட்டோவில் உட்கார வச்சு இங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு பிரசவம் ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ரோடுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பயங்கர மோசம், எனக்கே ஃபோனு கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரோட்டை பார்க்கணும் வரிசையில் உள்ள பில்லரை பாருங்கள், வரிசையாக பார்த்தீங்கன்னா பில்லர் அடிக்கி குமிச்சிட்டாங்க. அதே போல் தேனியிலேருந்து வர வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அச்சம்பத்துக்கு முன்னாடி 4-way வடிகட்டிடுறாங்க, அங்கேயே ஃபில்டர் பண்ணி டேக் டிவிஷன் போர்டு போட்டு 4-way ஏற்றி நம்ம திருமான் ரோட்லேயே டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஒரு சில வாகனங்கள் தாண்டி வர வாகனங்கள் வந்துச்சுனாலுமே நம்ம டோக் நகரில் கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோக் நகர் வழியாக உள்ளே வந்து நம்ம திருமான் சாலைக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வழியாக வந்து நம்ம திரும்ப அந்த ரோடு ஜங்ஷன் ஆகிற மாதிரி செம்ம ஸ்பீடுங்க. உண்மையுமே இந்த ஊருக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்குதுன்னு சொல்லலாம், இந்த ஸ்பீடோட ஸ்பீடாக முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஜோன் கம்பெனி, ஸோ நிறைய இந்த பக்கம் இருக்கிறனால டிராஃபிக் வந்து பயங்கரமாக கன்ஜஸ்டட் ஆகக்கூடிய ஒரு ஜோன் அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ நம்ம தட்டு தட்டு மாதிரி அந்த டிராஃபிக் ரோடெல்லாம் குழி மேடு எல்லாம் தாண்டி நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் இந்த வரைக்கும் தாங்க ஏற்றிருக்கேன், இதுதான் அப்டேட்டு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்னு போகக்கூடிய ஒரு ஹைவே, அந்த NH வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வழியாக கிராஸ் ஆகி போகுது, அப்படின்னு நீங்கள் திருமங்கலம்லாம் சுற்றி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் கார்டில் கொடுக்குறேன், மேலே ஐ டேப்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளே வரனால நம்ம மதுரை ரிங் ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரிங் ரோட்டில் கட் பண்ணி ஆத்தோரமாக ஒரு 4-way மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம தட்டு தருமாரி வந்தோம்னா நம்ம காலவாசல் வந்துடலாம். ஸோ காலவாசந்து ஒரு 4-way. ஸோ இந்த பக்கம் ஆல்ரெடி நாகமலை புதுக்கோட்டையிலேருந்து உசிலம்பட்டி தேனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. நம்ம காலவாசம் வரும்போது அச்சம்பத்து விராட்டிப்பத்துல வரும்போது ரோடு ஜங்ஷன் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ரோடு வந்து விரிவாக்கம் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் மெயினாக அந்த பிரிட்ஜு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு டாக்குமெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த டாக்குமெண்ட் லிங்க் எல்லாமே நான் ஆல்ரெடி அந்த வீடியோ கொடுத்துருந்தேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்களால தான் நமக்கு இந்த பாலம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாலம் முடிய போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு கட் பண்ணி, அதாவது இந்த பாலம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா டிபிஎம் நகர் அப்படின்னு சொல்லி வரும். டிபிஎம் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ரோடு ஒரு ரோடு போட்டு நம்மளை கொண்டு போய் நேராக கொண்டு போய் திண்டுக்கல் டு திருமங்கலம் ஹைவேல மட்டும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அதுக்கான வேலைகள் நடக்குதான்னு தெரியல. பட் ஆனால் இது வரைக்கும் நடந்துச்சு. ஸோ நான் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டோக் நகர். ஸோ இதில் டோக் நகரில் ரிட்டர்ன் பண்ணி விட்டாங்கன்னா டோக் நகரில் போனோம்னா உள்ள பதவி வீடெலாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நம்ம வீடை பார்க்க வேணா ரோட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஸோ ரோட்டை பார்த்து போனால் அடுத்த தோரிமான் சாலை, தோரிமான் சாலை ரைட் அடிச்சா நம்ம காலாசில் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், புரிஞ்சு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஆல்வேஸ் பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து மதுரை வீடியோஸ் போட முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு பாப்பா எல்லாம் டேக் கேர் பண்ணுறதுனால நிறையா வீடியோஸ் போட முடியல. இப்போ அப்படி போடுறேன்னா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு, ஒரு வாரம் போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு, அடுத்த லாக்டவுன் போகிறனால போயிட்டு வரோம் அப்படின்ட்டாங்க. சரி போயிட்டு வாங்கடா அப்படின்னாச்சு. ஸோ காலங்காத்தால நம்ம எடுக்க முடியும் ஆஃபீஸ்லாம் போகிறனால. ஸோ இனிமேல் கொஞ்சம் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.